श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगताम्पति शुक्लां वरधरं पुष्पं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्गरदवक्त्राद्यापरिषद्यापरशतं विघ्नं निघ्नं त्रिशतं विश्वक्षयनन्तमाश्रिये व्यासं वसिष्ठमत्तारं शक्तेः पौत्रमकल्मठं पराशरात्मजं वन्दे सुकदाकन्दकोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे। श्री सौनक भगवान அப்படின்னு சுவாமி தேசிகனாலே மிகவும் கௌரவத்தோடு அழைக்கப்பட்டவர் சௌனக மகரிஷி, பரம வைஷ்ணவர். அவர் அருளி செய்த விஷ்ணு தர்மம் என்கிற புராணத்தில் இப்போது 24வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இதில் வந்து நரகலோகத்தை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய தண்டனைகள், அதையெல்லாம் பற்றிய ஸ்லோகங்கள் இருக்கின்றன. நரகலோகத்தை பற்றி எனக்கு சொல்லணும் அப்படின்னு தால்பியர் கேட்கிறார். அதற்கு புலஸ்தியர் பதில் சொல்றார் என்பதாக இது இருக்கு. இதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை போல இருக்கு. பகவானுடைய சிருஷ்டியில ஸ்வர்க்கம், இந்த பூலோகம், அந்த மாதிரி நரக சிருஷ்டி உண்டு. ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம்னா முதல்ல பகவான் நரகத்தை தான் சிருஷ்டிச்சான்னு வரும், அப்புறம்தான் பூலோகத்தையும் சிருஷ்டிச்சாரா அப்படின்னு கூட வேடிக்கையா சொல்லுவேன். முதல்ல அதை சிருஷ்டிச்சு வச்சுப்போம், அப்புறம் இதை சிருஷ்டிக்கலாம் அப்படின்னு பெருமாள் நினைச்சு விட்டார் போல இருக்கு. சொர்க்கலோகத்துல சுகம் நிறைய உண்டு, துக்கம் குறவு உண்டு. அதனால சொர்க்கலோகத்துக்கு நாக்கம்னு பெயர் உண்டு. நாக்கம்னா நாஸ்மா அகம் பவதின்னு வேதம் சொல்றது. துக்கம் இருக்காது, சுகம் நிறையா இருக்கும், அதனால அதுக்கு நாகம்னு பெயர் சொர்க்கலோகம். அந்த மாதிரி நரகலோகத்துல துக்கம்தான் இருக்கும், சுகமே இருக்காது. அதனால பாபத்தை அனுபவிப்பதற்கு ஒரு இடம், புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு ஒரு இடம். இந்த பாப புண்ணியங்களை எல்லாம் சாதாரணமா அனுபவிச்சு பாப புண்ணியங்களை எல்லாம் விளைக்கிற இடம்ங்கிறது இந்த பூலோகம். இங்கே விளைத்து அங்க பலனை அனுபவிக்கிறார்கள். இங்கேயே பலனை கொஞ்சம் அனுபவிச்சு விடலாம். இங்கே அனுபவிக்கிறது சாதாரணம், ஆனா மேல அனுபவிக்கிறது விசேஷமாக இருக்கும். இப்படியாக பகவானுடைய சிருஷ்டி இருக்கு. இதுல வந்து இந்த நரக சிருஷ்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். இது ஸ்ரீமத் பாகவதத்திலையும் இன்னும் பல புராணங்கள்ல கூட நரகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு வரும். அத இப்ப பார்ப்போம். தார்பிய உவாச்ச பகவன் யாத்தனா கோராக ஸ்ரூயந்தே நரகேஷியாக தாசாம் ஸ்வரூபம் அத்தியுக்ரம் யதாவத்வக்தம் அர்ஹசி. தார்பியர் கேட்கிற, நரகத்துல எத்தனையோ பலவிதமான தண்டனைகள்லாம் உண்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் உள்ளது உள்ளபடி சொல்லும் அப்படின்னார். அதாவது சில பேர் உள்ளபடி சொல்ல மாட்டா, அது எதுக்கு பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக குறைச்சு சொல்வா, அப்படி இல்லாமல் உள்ளபடி சொல்லும். ஏன்னா நரக யாத்திரையை பத்தி சொன்னார்னா பயம் வரும் சாதாரணமாக. அப்படி எனக்கு ஒரு அனுபவம் உண்டு, அதனால அதை சொல்லிடுறேன். சின்ன வயசுல கிட்டத்தட்ட 8 வயசு இருக்கும். அப்ப எங்க ஆத்துல கருட புராணத்தினுடைய தமிழ் புஸ்தகம் ஒன்று இருந்தது, சின்னதாக, பெருசா இல்ல, அது சுருக்கி போட்டிருந்தா. அப்ப அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அதுல படத்தோட போட்டிருந்தா, நரகத்துல ஒண்ணு ஒண்ணும் சித்திரத்தோட கூட, இப்படி 2-3 பக்கத்துக்கு ஒரு சித்திரம் வரும், அதுல நரகம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வரும், அதெல்லாம் போட்டிருந்தது. அதை கையில எடுத்து நான் படிக்க ஆரம்பிக்கவே இத வந்து இதெல்லாம் படிக்க கூடாதுன்னு பொதுவா சொல்லுவா பெரியவாள்ல. எங்க அக்கா என்ன பண்ணா, டே அந்த புஸ்தெல்லாம் படிக்கூடாது முதல்ல உள்ளவை அப்படின்ட்டான். சரியா, அதுக்கப்புறம் எனக்கே இருக்கிற பாணியில அக்காவுக்கு தெரியாம படிச்சுட்டேன், படிச்சிரு பூர்த்தியா படிச்சாச்சு. அதுக்கப்புறம் ராத்திரி என்னாச்சு, மாடிக்கு போய் ஒரு புஸ்தகம் கொண்டு வர சொன்னார் அப்பா. மாடியில விளக்கு இல்லை, விளக்கு இல்லை, புஸ்தகம் கொண்டு வச்சுருந்தார். எனக்கு போறதுக்கு ஒரே பயம், அங்க போனா இந்த படிச்சதுல மாடியில உட்காந்து படிச்சேன், அதனால இதெல்லாம் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு புஸ்தகத்துக்கு போய் கீழே விழுந்து இதை பண்ணிச்சு. அப்பா அக்கா சொன்னேன், அப்பயே சொன்னேன் இல்லையா, உன்னை அந்த புஸ்தகம் படிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கேட்டியா, இப்போ வா பயந்து சாவர பாரு அப்படின்னா. உண்மையில அத்தனை பயத்தை கொடுத்தது அது.
ஆனால் இந்த பயம் எல்லாம் இப்ப எதுவும் இல்லை. அதுக்கு காரணம் என்னங்கிறது இதுலயே வருது, விஷ்ணு தர்மத்திலே அடுத்த அத்தியாயத்துல இந்த விஷயம் வருது. இந்த ரெண்டு அத்தியாயமும் நாம பார்ப்போம். இப்ப இதெல்லாம் கேட்டா வேடிக்கையா இருக்கு, முன்னாடி கேட்டா பயமா இருக்கு, ஆனா இப்ப அதெல்லாம் கேட்டா ஒரு விதத்துல வேடிக்கையா இருக்கு. அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு, இப்ப நாம பார்ப்போம். புலஸ்தியர் சொல்ற, சுருணுதாத்திய அதிகோராணாம் யாதனானாம் மயோதிதம் ஸ்வரூபம் நாரகைரியத்து நரகேஷு அனுபூயதே. அதிகோரமான நாரகங்கள் மனசினாலே சிந்திச்சு பார்க்க முடியாத அளவு கோரமான தண்டனைகளை கொடுக்கக்கூடிய இடம், அதை சொல்லுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற. யோஜனானாம் சகசிராணி ரௌரவோ நரகோத்விஜ அங்காரபூர்ண பூர்ண மத்தியோசௌ ஜாலாமாலா பரிஷ்கிருதா. ரௌரவம் அப்படின்னு ஒரு நரகம் ஒண்ணு இருக்கு, இது எத்தனையோ யோஜனை தூரம் நீளம் இருக்கு. ஏதோ நரகம்னா ஒரு ஒரு ஒன்னு, அதாவது நரகம் மொத்தம் ஏழு நரகம் பெயர், அல்ல 21 நரகம் பெயர், அப்புறம் 28 நரகம் அப்படின்னு பெயர். இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஒரு ஊர் இல்ல, ஒண்ணு ஒண்ணு ஒரு லோகம் மாதிரி, அதெல்லாம் அவ்வளவு தூரமானது எல்லாம். இப்ப ரௌரவம் அப்படின்னு ஒரு நரகம் இருக்கான், அது 1000 யோஜனை தூரம் அதுக்கு விஸ்தாரம் இருக்கான். ரௌரவம்னா பாகவதத்துல என்ன கேட்டா ருரு அப்படின்னு ஒரு மிருகம், அந்த மிருகத்தை வச்சு கடிக்க செய்யறது தான் ரௌரவம். காடு, அந்த காடு முழுக்க ருரு தான் இருக்கும். சிம்மத்தை காட்டிலும் குரூரமான ஒரு மிருகம் அது, அதாவது சிம்மத்திலேருந்து நாம தப்ப முடியாது இல்லையோ, அந்த மாதிரி யானை கூட சிம்மத்திலேருந்து தப்ப முடியாது. அப்ப சிம்மத்தை காட்டிலும் அதி பயங்கரமான அதி குரூரமான ருரு என்ன ஒரு மிருகம், அந்த மிருகம் இருக்கிற அப்படின்னால ரௌரவன் பெயர். இது வேதத்துல வந்து ருருவை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு, ருரு ரௌத்ர கலாசகடி பிம்பக்கான்னு வரும் ஒரு இடத்துல. ருரு ரொம்ப ரௌத்ரமானது பயங்கரமானது அப்படின்னு வரும். ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்ற நம்மள அவ்வளவு பயமுறுத்தல, ருருவை பத்தி சொல்லலைங்க. பின்ன என்ன சொல்றாருன்னா, அங்கார பூர்ண மத்தியோசம் ஜுவாலாமாலா பரிஷ்கிருதா, மொத்தம் அப்படியே எரியுமா, ஒரு காடு, காடு எரியும், காட்டு நடுவுல போகணும் நாம, யாரு பாவம் பண்ணவர்கள்லாம். தன் மத்தியே பதிதோயாதி யோஜனானி சகசிரசா, இது யாருக்கும் கேட்டா சத்தியகானி ஆண்டுதோ யாதி தத்ர பாபரத்திருநரஹா. யார் சத்தியத்தை மீறி இருக்கானோ, பாபத்தை சொல்வதே வழக்கமா வச்சுட்டு இருக்கானோ, அவனுக்கு இந்த ரௌரவம் அப்படிங்கிற நரகம் கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது நரகம் மகாரௌரவம் அப்படின்னு பெயர். இல்ல ரௌரவாத்து திகுணச்சைவ மகாரௌரவசம் ஜீதா. ரௌரவம் மகாரௌரவம் தாமிஸ்வரம் அந்த தாமிஸ்வரம், இந்த மாதிரிலாம் நரகத்திலேயே இதுலயே வித்தியாசம் இருக்கு. அதாவது என்ன கேட்டா அடி அது அதுவும் அடியா என்ன சொல்ற வழக்கங்கன்னா, ரௌரவங்கிறது சாதாரண ஒரு வகுப்பு, மகாரௌரவம் அப்படிங்கிறது விஷயம். இப்ப ஃபிளைட் எல்லாம் போனான்னா எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரியாக ரௌரவம் மகாரௌரவங்கிறது ரொம்ப விசேஷமானது. அங்க என்ன கேட்டா இந்த பொய் சொல்றவனுக்கு மாத்திரம் ரௌரவம், பொய் சொல்லி இன்னொருத்தரை யாரு ஹிம்சை பண்றானோ, ஹிம்சை பண்றதுக்காகவே பொய் சொல்ற, பொய் சொல்றது ரெண்டு உண்டு, நாம தப்பிக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்றது ஒண்ணு, இன்னொருத்தரை ஏமாத்தி அவரை ஹிம்சை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்றது. அதனால சாதாரணமா பொய் சொல்றவளுக்கு ரௌரவம், பரோபதாபின்னு இன்னொருத்தரை தாபம் பண்றதுக்காகவே பொய் எல்லாம் சொல்றவனுக்கு மகாரௌரவம் அப்படிங்கிறது இருக்கு. நாச்சரியன் திஜாதூல வக்ஷ வருஷ லக்ஷதா நிச்ச, 1000 வருஷம் 100,000 வருஷம் தான் இந்த மகாரௌரவத்துல விசேஷமாக இன்னும் அதிக நாள் இருந்துட்டு இருப்பான் அப்படின்னு இருக்கு. அடுத்தது காலசூத்திரேன சித்தியந்தே சக்ராரூடாச்ச மாணவாக காலாங்குலிஸ்தேன சதா ஆபாத தலமஸ்தகாது காலசூத்திர இதிக்கியாத கோரஹா ச நரகோத்தமஹா. காலசூத்திரம் அப்படின்னு ஒரு நரகம் இருக்கான், அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குற நரகோத்தமஹா அப்படின்னு, புருஷோத்தமஹா மாதிரி நரகத்திலேயே சிரேஷ்டமானது அப்படின்னு கொடுக்குற. என்னன்னு கேட்டானா, வஞ்சகாயாந்தி ஏ செய்வ உட்கோச்ச ஜீவினஹா, பிறரை ஏமாத்து தன் தன் பிழைப்பை நடத்துறவர்கள், இன்னொருத்தரை ஏமாத்தி அவங்ககிட்ட இருந்து பணம் பறிச்சு தன் பிழைப்பை நடத்துறவர்கள், குறிப்பாக உட்கோச்சம் வாங்குறவர்கள், உட்கோச்சம்னா லஞ்சம்னு அர்த்தம், லஞ்சம் வாங்குறவர்களுக்கு இந்த காலசூத்திரம் அப்படிங்கிறது இருக்கு. காலசூத்திரத்துல என்ன கேட்டார்னா, மொத்தமும் சக்கரம் மாதிரி இருக்கும், சக்கரத்துல ஏத்தி வச்சு அப்படியே கையை வெட்டுறது, காலை இந்த கை தானே லஞ்சம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி கையை வெட்டுவார்கள், இந்த காலால் தானே அங்க போய் நடந்து போய் அவர்களை ஏமாத்தினேன் காலை வெட்டுவார்கள், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த காலசூத்திரம் அப்படின்னு. அடுக்கடுத்து தத்த கும்பக அப்படின்னு ஒண்ணு, இது நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கும்பத்துல எண்ணெயை வச்சு அதுல வந்து நன்னா காய்ச்சி
அதுல போய் இவனை போட்டுடுவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நினைத்து பார்க்கவே பயங்கரமா இருக்கக்கூடியது ஒண்ணு. நைலகும்பேஷு பச்சியந்தே தத்ராப்பி அக்னி பீர்த்தே சுத்தே அப்படின்னு பழுக்க காய்ச்சின எண்ணெயில போட்டுடுவாளோ. இந்த நரகத்துல இந்த மாதிரி யாத்தனைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக அங்க ஒரு சரீரம் கொடுப்பா, ஸ்பெஷல் சரீரம் ஒண்ணு கொடுத்து சொர்க்கத்துல போனாலும் அப்படிதான், அங்க ஒரு சரீரம் ஒண்ணு கிடைக்கும். அந்த மாதிரி நரகத்துல போனா நரக யாத்திரை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஓடும். எனவே சரீரம் இருந்தா தானே துக்கத்தை அனுபவிக்க முடியும். அதனால ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த துக்கத்தை தான் அனுபவிக்க வைப்பார்கள். இந்த தத்த கும்பம் யாருக்குன்னா தேவ வேத திஜாதீனாம் ஏன் இந்தாம் குருவதே சதா, பகவானை யார் நிந்தனை பண்றாலோ வேதத்தை யார் நிந்தனை பண்றாலோ அவர்களுக்காக அது அந்த நரகம். அடுத்தது கரம்ப வாலுகா கும்ப சம்ஜம் சனரகம் சுணு ரதார ரதாயே தூ பதந்தி நரகே தமாக கிருதம் ஏஷ்ட ஜலம் தேபி தஸ்மின்யாம் திணராதபாக கரம்ப வாலுகா கும்ப நரகே தே பதந்தி வை. கரம்ப வாலுகா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு நரகம். அதாவது மண்ணு, மண்ணு நன்னா வரத்து வச்சு நன்னா பழுக்க காய்ச்சின மண்ணு அதுல போட்டுடுவா அப்படின்னு. நமக்கே நன்னா சூடா அந்த மண்ணில் நடக்க முடியாது, தார் ரோட்ல நடக்க முடியாது. ஒரு கால் பட்டாலே ரொம்ப தாங்க முடியாம இருக்கும்னா அந்த மண்ணிலேயே நாம வந்து நடந்து போன மாத்திரம் இல்லை, அந்த மண்ணிலேயே உருண்டு போனோம் அப்படிங்கிற ரீதியில் வரும். இப்ப நாமன்னு சொல்லிட்டு இருக்கேன், நாம்பே இல்லை பொதுவாக மனுஷர்கள்ங்கிற அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கேன். எந்த பாவம் பண்ணவர்கள் அப்படின்னா குறிப்பாக தாகத்துல இந்த மாதிரி வெயில்ல தவிச்சு வரவாளுக்கு உபகாரம் பண்ணாமல் அவளை விரட்டுறவர்கள், தவிச்சு வரக்கூடிய மனுஷர்கள் யாரா இருந்தாலும் தீர்த்தம் கொடுக்கணும். தீர்த்தம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக மிருகங்கள் பசுமாடுகள்லாம் வரைச்ச, அதுவும் பசுமாடு தீர்த்தபானம் பண்ணச்சா அதுக்கு விக்னம் பண்ணா மகாபாபம் சொல்லியிருக்கு. பசுமாடுக்கு தீர்த்தம் கொடுக்கணும். இதான் முன்காலத்துல சகஜம். கிராமங்கள்லாம் எல்லா ராத்திரியுமே வாசல்ல தொட்டி இருக்கும், மிருகங்கள்லாம் சாப்பிடும், யாருக்குமே தீர்த்தம் கொடுப்பார்கள். அது மாத்திரம் இல்லாமல் பறவைகளுக்கெல்லாம் வேட பழக்கடையில் தொட்டியெல்லாம் வச்சிருப்பான். கிராமங்கள்ல பார்த்தா தெரியும், பின்னாடி சின்னதா ஒரு குழி பண்ணி அதுல ஜலம் கொட்டி வச்சிருவா, பறவைகள்லாம் வந்தா சாப்பிட்டுட்டு போகும் அப்படின்னு. காத்தால பொறுப்பா அதுல ஜலம் சேர்த்து வைப்பான். இது எல்லாமே சகஜம். அந்த காலத்துல வந்து இப்ப மாதிரி கிடையாது இல்லையா, நடந்து போனா ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியே இருக்கும். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வெயில நடந்துதான் போனோம், பஸ் எல்லாம் கிடையாது. அப்ப நடுவில் எங்கேயாவது தீர்த்தம் கிடைக்குமா தீர்த்தம் கிடைக்குமான்னு தவிக்க வேண்டியிருக்கும். எங்கேயா குளத்துல தீர்த்தம் கிடைச்சா பரவாயில்லைன்னு. அப்போ அந்த மாதிரி வருவாளுக்கெல்லாம் ரொம்ப உபகாரம் பண்ணணும். இப்ப எல்லாரும் கையில தீர்த்த பாத்திரத்தோட தான் போறா, தீர்த்த பாத்திரம் இல்லாமல் யாருமே போறது கிடையாது. ஆனா அது ரொம்ப முக்கியமான ஒரு தர்மமாகவே அந்த காலத்துல சொல்லியிருக்கோம். அப்ப அதுக்கு எதிராக அந்த தர்மத்தை செய்யலைன்னா அது மகா பாபமாக இருக்கு. அதனால கோனிபானேஷு விக்னானி மூடா ஏச்சாப்பி குருவதே அப்படின்னு, கோனிபான பசுமாடு தீர்த்தம் சாப்பிட வரைச்ச விக்னம் பண்றவர்கள், மற்ற யாருக்கே தாகத்துல இருக்கவருக்கு அவளுக்கு தீர்த்தம் கொடுக்காம இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த கரம்பவா இருக்கா அப்படின்னு மண்ணில போட்டு விரட்டக்கூடிய ஒரு நரகம் அப்படிங்கிறது இருக்கான். அந்தே தமசி துஷ்பாரே சீதார்த்தி பரிகம்பிதாக பிராமியந்தே மாணவா காத்திரை சமஸ்தை ஸ்புடிதாஸ்திபிஹி கோவதா ஸ்ரீவதா பாபைஹி கதம் ஏஷ்ட கவான்ருதம். அதுக்கப்புறம் அந்த அந்த தமசு அப்படின்னு உண்டு, தாமேஸ்வரம் அந்த தாமேஸ்வரம்னு இருட்டுல இருக்கு. தாமேஸ்வரம்னா இருட்டு, இருட்டுலயே நடந்து போகணும், மொத்தம் கும்முருட்டா இருக்கும். அதுல என்ன இருக்குன்னே தெரியாது, பள்ளம் எங்க இருக்குன்னு தெரியாது, மோடி எங்க இருக்கு, கல்லு தெரியாது, முள்ளு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அந்த இருட்டுல ஆனா நடந்து போய் ஆகணும், நிக்க முடியாது. நிந்தா போட்டு அடிச்சு போ, ஏன் நிக்கிற ஏன் நிக்கிற அப்படின்னு சொல்லி யம தூதர்கள்லாம் விரட்டுவார்கள். நிக்காம போயிட்டே இருக்கணும், அப்படி ரொம்ப மோசமானது. அந்த தாமேஸ்வரம் அப்படின்னா அந்த இருட்டுல போச்சா கண்ணும் தெரியாது, ஏற்கனவே இருட்டா இருக்கும், இவனுக்கு கண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப மோசமான ரெண்டு நரகம் இருக்கு. இதுல தாமிஸ்வரத்துல அதாவது இந்த இடத்துல முதல்ல அந்த தமசுன்னு சொல்ற, கோவதாக ஸ்திரீவதாக அப்படின்னு கோஹத்தி பண்ணுவாளோ இல்ல ஸ்திரீஹத்தி பண்ணுவாளுக்கோ அவளுக்கு இந்த நரகம் வரும் அப்படின்னு. தே தத்ர அதி மகாபீமே பதந்தி நரகே நரகாம் அப்படின்னு. அப்புறம் ஆயசீஞ்ச சிலாம் தப்தாம் அசேஷாங்கே ததா நராக பரதார ரதா ஏவம் சமாலிங்கந்தி பாபினஹா அப்படின்னு. அடுத்தது தத்தாய சிலா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நன்னா பருக்க காய்ச்சின இரும்பு, அந்த இரும்பு பொம்மையை பண்ணி வச்சு அதை தழுவ சொல்வார்கள் அப்படின்னு இருக்கு. இது யார் பரதார ரதனாக இருக்கானோ, பரஸ்திரிய பரஸ்திரியிடம் ஈடுபட்டு யார் இருக்கானோ, அப்ப அவன் நரகத்துக்கு போனானா அந்த பரஸ்திரியே ஒரு பொம்மையா பண்ணி வச்சிருவான். அதே மாதிரி நீ இந்த ஸ்திரீயை கீழே தழுவினா இல்லையா,
அப்ப அதே மாதிரி நரகத்துல இந்த பழுக்க காய்ச்சின இந்த பொம்மையை நீ தழுவி கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லலாம். கையால தொடக்கூட முடியாது, கிட்ட கூட போக முடியாது, அவ்வளவு தாபம் இருக்கும். ஆனால் பாவி இதை தழுவு அப்படின்னு சொல்லி சொல்வான திருவங்கியாழ்வார் நைமிஷாரண்ய பாசுரத்துல. நம்பினான் வந்து அப்படின்னு சொல்றாரு, செம்பினால் என்ற பாவியை செம்பினால் என்ற பாவையை பாவியினை தழுவு என மொழிவதற்கஞ்சி நம்பனேன் வந்து திருவடி அடைந்து நைமிஷாரண்யத்துள் இருந்தாய் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த அந்த ரீதியில இந்த அவர் உணர்ந்துதான் சொல்றார். உணர்ந்துன்னா என்ன கேட்டானா, இப்படிப்பட்ட மகா பாபம் பண்ணானா அப்படிப்பட்ட மகா நரகங்கள்லாம் இருக்கும். அதனால நாம கிட்டத்தட்ட இங்க என்ன பாபம் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நரகத்துல தண்டனைங்கிறது வரும். இங்க மிருகங்களை ஹிம்சை பண்ணா அங்க மிருகங்களை கொண்டு கடிக்க சொல்வார்கள் அப்படின்னு இதிலே வரப்போம் பின்னாடி. பாகவதத்துல இதெல்லாம் அழகா வரும். இங்க கொசு கொசு அடிச்சா வச்சுக்கோங்க ஒருத்தன், அப்ப நரகத்துல கொசு நடுவில் மாட்டின்னு விடுவான். ஏகப்பட்ட லட்சக்கணக்கால கொசு இருக்கும், இவனால கை கட்டி போட்டுருவான், இவனால ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கொசு எல்லாம் இவனை கடிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி இங்க ஒரு கொசு அடிச்சதுக்கு அங்க நிறைய அந்த மாதிரி கொசு கணக்குல மாட்டிக்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டானா, இதுவும் ஒரு ஜீவி தான், கொசு எறும்பு இதெல்லாம் ஒரு ஜீவி தான். அதனால ஒரு ஜீவியை வதம் பண்ணா, அப்ப வதம் பண்ணா என்ன பாப்போமோ அந்த பாப்பங்கிறது வந்துடும். மனுஷனே வதம் பண்ணா என்ன பாப்போமோ அதே மாதிரி கொசுவை வதம் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு பாப்பம் இருக்கும் அந்த மாதிரியான. இப்போ பரதார ரதா ஏவம் சமாலிங்கந்தி பாபினா அப்படின்றார். மிருகை சம்பக்ஷதே பிருஷ்டம் நராணாம் பாபகாரிணாம் ஜலச பிருஷ்டமாம் சம்யே பக்ஷிதம் பாபகாரிபிஹி. அதுக்கு விருக்க மாம்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, விருக்கபக்ஷம் அப்படின்னு. ஓனாய் சென்னாய் இருக்கோ இல்லையோ, அந்த ஓனாய் வச்சு கடிக்க சொல்வார். இதான் நான் சொன்னேன், இங்க யார் வந்து மிருகங்களை மிருக மாம்ச பக்ஷணம் யார் பண்றாளோ அவளுக்கு அங்க போய் அதே மிருகங்களையே இட்டு அவளை கடிச்சு கொதறி எடுத்து அந்த மாதிரி பண்ணிடுவாளாம். அசிபத்ரவணை கோரைகி சித்தியந்தே பாபகர்மிணா சத்பாவ பிரவணாயைஸ்து பக்னா விஸ்ரம்பிதோ ஜனாக. அசிபத்திர வனம் இருக்கு, அசினா கத்தின்னு இருக்கும், பத்திரம்னா இலை. ஒரு காடு, அந்த காட்டுல இருக்கிற மரங்களுடைய இலையெல்லாம் ஒண்ணு ஒண்ணு கத்தி மாதிரி இருக்கணும். அந்த காட்டுல அந்த மரங்களுக்கு நடுவுல நுழைச்சு வச்சிருவான், இதுக்கு நடுவுல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தப்பு பண்ணவாளுக்கு இந்த மாதிரி கோரமான இது அப்படின்னு கேட்டான்னா, பக்னா விஸ்ரம்பினோ ஜனாக, நம்பிக்கை துரோகம் அப்படின்னு. யார் ஒருத்தன் ரொம்ப விசுவாசத்தோடு கூட நம்ம கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறானோ அவனுக்கு அந்த நம்பிக்கை துரோகம் பண்றது, ஒரு சுகிருத்தோ இல்ல ஒரு ஆச்சாரியனோ அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப மகாபாபமாக சொல்லியிருக்கு. அவளுக்கு தான் இந்த அசிபத்திர வனம். சாதாரணமா முள்ளுச்செண்டி நடுவில் மாட்டின்றாலே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், முள்ள கையை காலெல்லாம் கிழிச்சுடும் அப்படின்னு. ஆனா இது ஒரு வனம், இந்த வனத்து நடுவில் போக வேண்டி இருக்கும். அயோமுகை ககை பக்னாக கண்டகண்டம் ததாபரைகி பிரஜந்தி பாபகர்மானஹா சசிருகாலை சதாபரைகி சூஷாயாம பிதாசியந்தே. அது மாத்திரம் இல்லாமல் போட்டு அவள் உடம்புக்குள்ள இரும்ப காய்ச்சின இரும்ப உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணி வச்சு இப்படி எல்லாம் கூட அவளுக்கு தண்டனை எல்லாம் இருக்கும். பாஷாண பேஷ்யம் பிஷ்யந்தே ததானே பாபகர்மனஹா, போட்டு அடியில் அடிச்சு கல்லுல போட்டு துவைச்சு இந்த மாதிரி எல்லாம் வரும். இவா பண்ணக்கூடிய பண்ண என்ன பாபத்துக்கு இந்த பலன். தேவதாதிதி பிருத்தியானாம் அதத்வா புஞ்சதேத்யே. தேவதைகளுக்கோ அதிதிகளுக்கோ பிருத்தியர்களுக்கோ வேலைக்காரர்களுக்கோ இவாளுக்கெல்லாம் நம்ம சமர்ப்பணம் பண்ணாமல் வேலைக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு சாப்பிடணும், வேலையை மாத்திரம் வாங்கிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காமல் ஏமாத்திட்டும் இவன் மாத்திரம் அனுபவிச்சுட்டு இருந்தான்னா அப்ப அந்த மகா நரகம். அந்த மாதிரி தேவர்கள், அந்த மாதிரி அதிதிகள், யார் அதிதிகள் ஆத்துக்கு வந்திருக்கக்கூடிய அதிதிகளை தெய்வத்துக்கு சமமாக பாவிக்கணும். வைஸ்வானர பிரவிசதி அதிதி தேவதாமயி அப்படின்னு கட்டோபனிஷத்துல வரும். அதிதி வந்தாருன்னா அக்னி வரான்னு அர்த்தமா, அக்னி ஒரு தேவதா ரூபத்துல அக்னி ஒருத்தர் வந்தாருன்னா எப்படியோ அப்படி. அக்னி தேவதா ரூபத்துல வந்திருக்கிற அக்னி இருக்காரோ இல்லையோ அவரை தேவதையா நம்ம பாவிச்சார்னா நல்லது, அப்படி இல்லாட்டா அவர் பொசுக்கக்கூடிய சக்தி அவர் கொண்டு இல்லையோ அப்ப வீட்டையே எரிச்சுட்டு போக கூட முடியும் அக்னினால. அந்த மாதிரி அதிதிங்கிறவர் அப்படியாம், அவர் வந்து அக்னி மாதிரி, அவர் வந்தாருன்னா நம்ம அக்னி பூஜை பண்ற மாதிரி அவரையும் பூஜை பண்ணான்னா அக்னியானவர் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கொடுப்பார். அதிதி தேவோபவ அப்படின்னு அதிதியை தெய்வமாக நீ வைத்துக் கொண்டிரு அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அதனால அந்த அதிதிக்கு வந்து யார் துரோகம் பண்றாளோ அவளுக்கு வந்து இந்த மாதிரியாக உடம்பு முழுக்க அவளை பழுக்க காய்ச்சி இரும்பெல்லாம் அவள் உடம்புல பிரவேசம் பண்ணி இந்த மாதிரியாக கோரமான யாத்தனை இருக்கும்.
ஸ்ரீமத் பாகவதத்துல வரும் அதிதியை வந்து கண்ணால பார்க்கும்போது யார் குரூரமா பார்க்கணும் அவன் கண்ணை நோண்டி எடுப்பான். வாயால பேசும்போது அதிதிய குரூரமா பேசுறான்னா அவன் வாயில நோண்டி எடுப்பான், அவன் வாய்க்குள்ள இந்த இரும்பெல்லாம் நுழைப்பான். அந்த மாதிரியாக கண்ணால அதிதியை பார்க்கறதே கூட கண்ணால கண்ணால பார்க்கும் போதே கூட ஏன் வேற இங்க வந்திருக்காருன்னு குரூரமா பாக்குறவாள்லாம் உண்டு. அதெல்லாம் அதிதின்னு ஒருத்தர் வந்துட்டான்னா அவர் யாரா இருந்தாலும் அவர் நமக்கு பூஜ்யரான அதிதிக்குள்ள பூஜா இருக்கா அப்படின்னு ஸ்ரீமந்திரம் வந்துட்டு வரும். அதிதின்னு வந்துட்டானா பூஜா இருக்கா, அவர் பூஜிச்சே ஆகணும், அவர் தெய்வம் நமக்கு என்பதாக சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அதனால இதுவும் முன்காலத்து வழக்கத்தை வச்சு சொல்ல, முன்னாடி எல்லாம் எப்படின்னு கேட்டாங்க, இந்த பஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஆத்துக்கு வர அதிதிங்கிற ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பார். அவர் சாட்டே ஒரு நாள் ஒன்றரை நாள் அப்படி எல்லாம் ஆயிருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பார். கிராமங்கள்ல எல்லாம் முன்னாடி கூட நானே கூட பார்த்திருக்கேன், ரொம்பவே வந்தவாசியில இருந்து நடந்தே வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லுவா பாவம். அப்ப அவள் வந்தானா முதல்ல அவளுக்கு ஆகாரம் போடுறது தான் நம்மளுடைய முதல் காரியம். அவளுக்கு என்னவோ அவளுக்கு தீர்த்தம்னா தீர்த்தம் கொடுத்து அவளுக்கு பூஜை பண்ண, அதுக்கப்புறம் அவள் போய் எங்க போனே ஏது போனே இந்த பேச்செல்லாம் கூட அதெல்லாம் அப்புறம் வச்சிடும். முதல்ல இப்ப மாதிரி போன் பண்ணிட்டு வரேன் அப்படிலாம் கிடையாது சொல்லிடும். அப்போ அப்படியே நடந்து வரோம், ரொம்ப தூரம் நடந்து வரோம், நடுவில் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போவா, அந்த ஊர்ல யாராவது ஒருத்தர் இருந்தாருன்னா அவாத்துக்கு அதிதியா போவா. அவர் பந்துவா இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, எந்தனே யாரோ ஒருத்தர் இருக்கார், நல்ல ஒரு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவாத்துக்கு அதிதியா போவா. அதுக்கேற்ற மாதிரி முன்காலத்துல அந்த அதிதி பூஜையும் எல்லாரும் பண்ணுவா. எப்பவுமே யார் வந்தாலுமே அவருக்கு அதிதி பூஜை நடக்கும், ஆத்துல அவளை தங்க வைப்பா. இதெல்லாமும் ரொம்ப சகஜமாக இருந்த திண்ணையெல்லாம் இருக்க முடியும், திண்ணையிருக்கும், திண்ணையில் தங்க வைப்பார்கள், எல்லாம் பண்ணுவார்கள். ஒரு ஒரு ஐதிஹியம் கூட ஒண்ணு சொல்லுவார்கள், நாவல் பக்கத்துல நம்ம அடியோட பிதாமகன் சோமயாஜி சுவாமி எழுந்தார். அவர் ஒரு தடவை திருவாராதனம் பண்ண போகும்போது இப்படிதான் அதிதி ஒருத்தர் வந்துட்டாராம். அவருக்கு அவர் குளத்துல வந்து சந்தியா வந்தா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டார். அவர் எப்ப கிளம்பினார்னா அவர் எப்போ கிளம்பி வந்த, ரொம்ப நாள் ஆச்சு, நேத்தும் சாப்பிடல ஒன்றும் சாப்பிடல அப்படின்னார். உடனே ஒரு திருவாரந்த முடிச்சுட்டார். அந்த கடைக்காலம் அடுத்த திருவாரந்த ஆரம்பிச்சல பட்டுன்னு ஒரு திரு இது பண்ணி திருமஞ்சனம் பண்ணி பெருமாளுக்கு அம்சை பண்ணி வச்சுட்டு அவருக்கு இடம் பண்ணி அவருக்கு சாய்ச்சிட்டார். ஆத்துல எல்லாருக்கும் சந்தேகம் வந்துட்டு, உடனே திருவாராதனம் நன்னா பண்ணுவாரு, இவர் இவ்வளவு மாத்திரம் பண்ணிட்டு விஷயமா திருவாராதனம் பண்ணலையே அப்படின்னா இந்த இனிமேதான் இவருக்கு பண்ண போறமே அதுதான் திருவாராதனம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை பண்றதை காட்டிலும் இவருக்கு பண்ண போறதுதான் திருவாராதனம். அதனால அதிதி பூஜனங்கிறது விசேஷமான தர்மம். இந்த அதிதி சேவனம் இல்லாமல் அதிதிகளுக்கு நாம வந்து துரோகம் பண்ணோம், துரோகம்னா என்னங்க அவள்கிட்ட அபச்சாரப்பட்டோன்னா அதுக்கு ஒரு நரகம் ஒண்ணு காத்துன்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வர்ண தர்ம பரித்தியாகேன ஐக்கியம் ஏ புருஷாகதாக தேபி பாபசமாச்சாராக வர்ணசங்கரகாரிணஹ ஸ்வரூபம் நாரகசியாக்னே சனுஷ்வ கதையாமிதே அப்படின்னு. யார் வர்ண வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் நிந்த பண்ணிட்டு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு வர்ணாசிரம தர்மங்களை விட்டுட்டு இருக்காளோ அவளுக்கு வர்ண சங்கரகாரினா, ஏன்னா வர்ணங்கள் அப்படின்னா ஜாத்தின்னு அர்த்தம். ஜாதி அப்படின்னு பிடிச்சு வச்சதே சண்டை போடுறதுக்காக இல்லை, இது அந்தந்த ஜாதிக்கான தர்மங்களே அவர்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத. இப்போ பிராமணர்கள் அப்படின்னு சொன்னா பிராமண தர்மங்கள் நிறைய இருக்கு. நமக்குன்னு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா தேவதா பூஜனம், அதாவது சந்தியாவந்தனமோ பெருமாளுக்கோ இதுவோ அது மாதிரி, அது மாதிரி காத்தால எழுந்து சுத்தமாக நம்ம ஸ்நானம் பண்ணி சுத்தமாக இருத்தல் முதலானது, வேதாத்தியனம் முதலானது, பாராயணம் முதலானதான லோகக்ஷேமத்தை பிரார்த்தித்தல், இதெல்லாம் வச்சுட்டுதான் பிராமணன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் க்ஷத்திரியன் அப்படின்னா என்னன்னு கேட்டா அந்த தேசத்துல யாருக்கும் எந்த கேடும் வராத மாதிரி காப்பாத்துறதுக்குன்னு ஒருத்தர் வேணும் இல்லையோ, அந்த பொறுப்பு ஒருத்தனுக்கு இருக்கும் இல்லையோ, தேசத்தை காப்பாத்துற பொறுப்பு அப்படிங்கிறது அதை எல்லாரும் ஒத்து ஒத்துற அவ்வளவு காப்பாத்திக்க, அந்த விஷயம் வேற. தேசத்துக்கே ஒரு ஆபத்து அப்படின்னு வந்ததுன்னா அப்ப தேசத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு, ஒரு பெரிய விஷ பயமோ இல்ல ஜுவர பயமோ இல்ல காட்டுல மிருகங்கள்னாலே பயமோ இல்ல வந்து திருடர்கள்னாலே கொள்ளைக்காரர்கள்னால பயமோ இதெல்லாம் ஊருக்கு ஊருக்கெல்லாம் வரும் இல்லையோ, அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்தா அந்த தேசத்தை காப்பாற்றுற பொறுப்பு அந்த ராஜாக்களுக்கு இருக்கு. அதனால அந்த பொறுப்போட அவர்கள் இருப்பார்கள். ஆக இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாதி விபாகம் அப்படிங்கிறது பண்ணினது இந்த காலத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னா இதெல்லாம் ஜாதி விபாகம் பண்ணதெல்லாம் சண்டை போடுறதுக்காக அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா, சண்டை போடுறதுக்கு இல்லை, இந்த ஜாதி விபாகத்தின் அடிப்படையில மனுஷகுலம் வளர்ந்தபடினால்தான் இன்ன வரைக்கும் ஒழுங்கா வளர்ந்துருக்கு. இல்லாட்டா எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும் நாராஜகே ஜனபதே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு விஷயம் சொல்ற, அயோத்தியா கண்டத்துல தசரத சக்கரவர்த்திக்கு மரணம் வந்த உடனே அந்த ஊர்ல ராஜா இல்லை அப்போ, ஏன்னா பெருமாள் ராமனும் இல்லை பரதனும் இல்லை யாருமே இல்லை, ராமனும் லக்ஷ்மணும் காட்டுக்கு போயிட்டா, பரதன் சத்துக்குன்னு மாமா கிரகத்துல இருக்கா, தசரத சக்கரவர்த்தி மரணம் அடைஞ்சுட்டார். அப்போ ரொம்ப பயந்து போயிட்டார், யாருன்னா வசிஷ்டர் முதலானவர்கள்லாம்
ஒரு தேசத்துல ராஜா இல்லைன்னு தெரிஞ்சா பெரிய ஆபத்து வரும். அடுத்த தேசத்துல இருக்கிறவங்க சண்டை போட வருவாங்கிறது மாத்திரம் இல்ல, இந்த தேசத்திலேயே திருடர்கள் முதலானவர்களுக்கெல்லாம் பயம் விட்டு போயிடும், அவர்களை திருட ஆரம்பிச்சிருவார்கள். அப்புறம் மிருகங்களுடைய தொந்தரவு இருக்கும். அதுக்கப்புறம் மாத்திரம் துஷ்டர்கள்னு சில பேர் இருக்கா பொதுவா, சமூக விரோதிகள், சமுதாய விரோதிகள் அப்படின்னு சொல்லுவா. இவாளுக்கெல்லாம் துஷ்டர்களுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது, பேதம் எதுவும் கிடையாது. அவ யாரா இருந்தாலும் அந்த சமுதாயத்துக்கு விரோதமாக ஏதாவது பண்ணிட்டே இருப்பார்கள். அந்த மாதிரி துஷ்டர்கள், அது மாதிரி துஷ்ட ஸ்திரீகள் அப்படின்னு நகரங்கள்லாம் சில பேர்லாம் இருப்பா. நிறைய சொல்றார் அவர். இந்த மாதிரி அராஜகம்னு பேர், ராஜா இல்லாத ஒரு தேசத்துக்கு அராஜகம்னு பேர். அதனாலதான் தேசம் கிட்டு போச்சுன்னா இது என்ன அராஜகமா இருக்கே அப்படின்னு, ராஜா இல்லாத மாதிரி இருக்கே, ராஜா இருந்தும் ராஜா இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ நிறைய ஆபத்துகள்லாம் வந்து சேரும். எல்லாமே இதெல்லாம் இல்லாம இருக்கணுங்கிறது தான், இதெல்லாம் இல்லாமல் ஒரு தேசத்தை பாதுகாக்கிற பொறுப்புங்கிறது பொதுவா ஒருத்தருக்கு வேணும், மொத்தமாக ஒருத்தருக்கு வேணும். அதுக்காக தான் க்ஷத்திரியன் அப்படின்னு, க்ஷதாத் கில திராயதே, க்ஷதத்திலிருந்து போக்கடிப்பவன் க்ஷத்திரியன், க்ஷதத்திலிருந்து ரட்சிப்பவன் க்ஷத்திரியன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரியாக அவரவர்கள் மாதிரி வைசியன் அப்படின்னா அவர்களுக்கு நிறைய தர்மம் இருக்கு. ஏன்னா வியாபாரம் பண்ணணும், வியாபாரம் பண்ணினாதானே எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்கும். எப்பவுமே வியாபாரம்னு ஒண்ணு இருந்தா தானே நமக்கு சாப்பிட வேண்டியதோ இல்ல உடுத்திக்க வேண்டியதோ வஸ்துக்கள் எல்லாமே கிடைக்கணும்னா அது கிடைக்கும்படி பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு சில பேர் இருக்கணும். அந்த இவர்கள் எல்லாருமே பார்த்தா பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திரர்கள்னு எல்லாருமே சமுதாய சேவிகள். இவர்கள் பரஸ்பரம் உபகாரம் பண்ணக்கூடியவர்கள். இவர்கள் அவர்களுக்கு உபகாரம். க்ஷத்ரியன் இல்லாட்டா யாரும் ஜீவிக்க முடியாது, வைசியர்கள் இல்லாட்டா வஸ்துக்கள் கிடைக்காது, சூத்திரன் இல்லாட்டா வேலை நடக்காது, பிராமணன் இல்லாட்டா தர்மம் இருக்காது. இப்படியான ரீதியிலே இந்த வர்ணாசிரம தர்மங்கள் அப்படிங்கிறத பிரிச்சிருக்கா ஒரு காலத்துல. அப்போ இது வந்து மறுபடியும் சொன்ன மாதிரி, இது வந்து வெறும் சண்டை போடுறதுக்கோ உயர்த்தி தாழ்த்தி அப்படின்னு சொல்றதுக்கோ அதெல்லாம் இல்லை. இதை இவர்கள் ஒருவருக்கொரு உபஜீவிச்சு இருந்தார்கள், அதுவும் உண்டு. இவரை உபஜீவிச்சு உபஜீவிச்சுன்னா இவரை நம்பி அவர் இருக்கார், அவரை நம்பி இவர் இருக்கார் அப்படிங்கறதுலாம் அதெல்லாம் முன்காலத்திலேயே உண்டு. ஆக வர்ணாசிரமங்கள் ஏற்பட்டது அந்த தர்மங்களை பாலனம் பண்ணணுங்கிறதுக்காக, இல்லாட்டா அந்த தர்மம் இல்லாத போயிடும். இப்போ ஒரு ஊர்ல பிராமணனே இல்லை அப்படின்னா அப்ப வேதாத்தியனமே இல்லைன்னு அர்த்தம், அப்ப அங்க இத்திஹாச புராணங்களே இல்லைன்னு அர்த்தம், அப்ப அங்க கோயிலே இல்லைன்னு அர்த்தம், எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒண்ணுமே இல்லாம அப்ப அதுக்கான தர்மங்கள் எதுவுமே இருக்காது அந்த இடத்துல, அப்படி ஆயிடும். அப்போ அது கிட்டத்தட்ட சுடுகாரி மாதிரி ஆயிடும், தர்மம் இல்லாத ஒரு ஸ்தலமாக அது ஆயிடும். அந்த மாதிரி ஒரு தேசத்துல க்ஷத்திரியன் இல்லைன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால அந்தந்த தர்மங்களை விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல வந்து வெறும ஏதோ வாதங்கள் எல்லாம் பண்ணி இந்த தர்மங்களை எல்லாம் விட்டுட்டு எல்லாரும் ஒண்ணுதானே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீண் வாதம் பேசிட்டு திருக்கிறவா தர்மத்துக்கு எதிரி. இவர்கள் வந்து இந்த பிராமணர்களுக்கு எதிரின்னு மாத்திரம் இல்லை, பொதுவாகவே இருக்கக்கூடிய சனாதன தர்மம் சொல்லக்கூடிய தர்மத்துக்கே எதிரிகள் அவர்கள். அப்ப அவர்கள் நரகத்தை அடைவார்கள் அப்படின்னு வரும். சஸ்திரதாரா சத்தை வைதா மிருணால பிரஸ்தரம் நரக மன்னகே நரகார்கைஹி சஸ்ருதி ஈக்ஷிதோ திஜசத்தமா விமுக்தோ நாரக அதுவரும் ஹிமகண்ட சயாச்சன்னோ நிவாதம் மன்யதே நர விமுக்தோ நாரகா சீதாது பிரகாசம் தமசஸ்தமா அப்படின்னு. இந்த மாதிரியாக பிரபுசீசகம் அப்படின்னு ஒண்ணு, அரக்கு மெழுகு இதையெல்லாம் கட்டி வச்சு உடம்புல ஏற்றி வச்சு இவனை வறுத்தெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் பலவிதமான ஆயுசாக கண்டகாக தீக்ஷணாகங்கிற இருமுனால ஆனது, கண்டகான முள்நாள ஆனது, கூர்மையான முள்ளான ஆனது, இதெல்லாம் வந்து நரகத்துல நிறைய இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. நரகம்ங்கிறதே ரொம்ப தீர்க்கமானது, நரகத்துக்கு போற வழிங்கிறது கொள்ளியோ அந்த வழியே ரொம்ப நடந்து போகணும், எத்தனையோ மைல் கணக்குல இருந்துட்டே இருக்கும். அந்த போற வழியில வந்து தீர்த்தம் இருக்காது, ஒரே வெயில்ல நடக்க வேண்டி இருக்கும். ஆனா இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கமே போக முடியாது, இப்படி எல்லாம் இருக்கு. வேதாம்ஸ்ட அந்யாஸ்ட நரகான் சதசோத சகசிரசகா நூத்துக்கணக்கால இருக்கு. சுருக்கமா சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டார். கர்மாந்த ரஞ்சனோ புங்கே பரிணாமாம் சஜேததா யாதிருக் கர்ம மனுஷியானாம் தாதிருக் விஷய ரூபவது பரிணாமம் மனோயாதி சுபா சுபமயம் திஜா. நான் இவ்வளவு கோரமா ஏன் இருக்கேன் கேட்டானோ ஒண்ணுமில்ல, இவன் கோரமான கர்மத்தை பண்ணவேதான் அதுக்கேத்த மாதிரிதான் நரகம்ங்கிறது கோரமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. நரகத்துல வந்து இந்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அந்த கர்மத்தை பண்ணக்கூடாது, அந்த கர்ம கணக்கு அப்படிங்கிறது தீந்துரும் மூலியம். அதனால
எத்திர சுத்தி அப்படின்னு வரும் பாகவதத்துல. நரகத்துல யம தர்மராஜா நம்மளை சுத்தமாக்கி தங்கத்தை எப்படியானா போட்டு நன்னா எடுத்து சுத்தமாக்கி கொடுக்குறாளோ அந்த மாதிரி நரகத்துல நம்ம பாபத்தை எல்லாம் வச்சு சுத்தமானு சொல்றான். ஓரளவு சுத்தமா மறுபடியும் அடுத்த ஜென்மம் வரும், அப்போ பாபம் பண்ணாம இருந்தா ஓரளவு பழிக்க முடியும். இல்லாட்டா மறுபடியும் அந்த பழைய அந்த பாபத்தோடயே திருப்பி பிறந்தோன்னா என்ன ஆகும்னா அதனுடைய வாசனை எல்லாம் இருக்கும், அப்ப திருப்பி திருப்பி பாபம் பண்ண தோணும். அப்படியெல்லாம் இல்லாம தங்கத்தை புடம் போட்டு எடுப்பத போல மனுஷாலை வந்து நன்னா புடம் போட்டு சுத்தமாக ஆக்கி யம தர்மராஜன் அப்படிங்கிறவர் திருப்பி இந்த லோகத்துக்கு அனுப்புறார். அதனால யமனுக்கு ஒரு விஷயத்தை பார்த்தான்னா வேடிக்கையா சொல்லுவா, யமஸ்ய கருணா நாஸ்தி அப்படின்னு ஒண்ணு வரும். யமனுக்கு கருணை கிடையாது அப்படின்னு, ஏன்னா அங்க போய் கேட்டா விடமாட்டார். பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணுவானே, யமன் கிட்ட போய் ஒரு சரணாகதி உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டா என்ன விட்டுடும் அப்படின்னு சொன்னா விடமாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த ஆதிகாரிகன் பேர், அந்த அதிகாரத்துல அவர் இருக்கார். வெஞ்சொலாளர் கால தூதர் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். கால தூதர்கள்லாம் வெஞ்சொலாளர் அப்படின்னு கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்ல, ஏன்டா படுவாய் அன்னைக்கு எத்தனை பாவம் பண்ண இன்னைக்கு வந்து காலில் விட எழுது நாய அப்படின்வார். அதனால அடிச்சு எழுப்புவார்கள். வெஞ்சொலாளர் கால தூதர் வீசு பாசம் மந்தன் மேல் அப்படின்னு ஒரு மொழியம். அந்த மாதிரி நமந்தமர் கொடியர் அப்படிங்கிறார் திருமங்கி ஆழ்வார். யமனுடைய தூதர்கள்லாம் இருக்கல ரொம்ப கொடியவா, ஏன்னா அவர்கிட்ட நைசா கேட்டு பார்த்தோம் ஏதா பண்ணி மெதுவா தப்பிச்சுக்கலாங்கிறதெல்லாம் நடக்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ யமஸ்ய கருணா நாஸ்தி அப்படின்னு சொல்றா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வேடிக்கையா சொல்லுவா, யமன் தான் கடைசியா நன்னா சுத்தமா அனுப்புற, இல்லாட்டா அந்த பழைய பாபத்தினுடைய வாசனை எல்லாம் இன்னொரு மோசமா இருக்கும். யமன் அனு அப்படி சுத்தமா அனுபவிச்சபடினால்தான் இங்க வந்து ஓரளவு மறுபடியும் நல்லவனா ஆக முடியலாம், ஒரு சான்ஸுங்கிறது கிடைக்கும், இல்லாட்டா அது கிடைக்காது. அதனால யமஸ்ய கருணா நாஸ்தின்னு சொல்லக்கூடாது, விமர்சக கருணா ஜாஸ்தி அப்படின்னு என்ன கரெக்டா அனுப்பினால அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. ஆக இப்படியாக நரக யாத்தனைகள் அப்படிங்கிறது சுருக்கமாக சொன்ன. அதுக்கு அடுத்த அத்தியாயம் 25வது அத்தியாயம், தார்பிய உவாச்ச அதீவ பீஷணானி இத்தம் சஸ்திராக்கி பயதான் நரக கதம் நகச்சே நரகான் எத்தன்மே வக்துமர்ஹசி. நரகங்களை கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்கு, இந்த நரகத்திலேருந்து போகாமல் தப்பிப்பதற்கு ஏதாவது வழி உண்டா? அஹோ அதிகஷ்டபாபானாம் விபாகோ நரகஸ்திதைஹி புருஷைர் புஜ்ஜதே பிரம்மன்னு தன் மோட்சம் வதசத்தமா. சம்சாரத்திலிருந்து மோட்சங்கிறது இருக்கட்டும், நரகத்திலிருந்து மோட்சங்கிறது கிடைக்கணும் மொழியோ, நரகத்தை போகாமல் இருக்கணும் மொழியோ, அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாருன்னா, அப்ப புலஸ்தீர் சொல்றார், அப்ப புண்ணிய கர்மணப்பாக்கா புண்ணிய ஏவ திஜோத்தமா. இப்ப புண்ணியம் செய்தவனுக்கு புண்ணிய பலன் கிடைக்கும், பாபம் செய்தவனுக்கு பாப பலன் கிடைக்கும். இது வந்து லோகத்திலுடைய நேதி, சுபகர் சுபமாப்னோதி பாப்பகள் பாப்பம் வசதே அப்படின்னு மந்தோதரியுடைய வாக்கு. ராவண சம்ஹாரமானவனே மந்தோதரி சொல்ற ரொம்ப ராமாயணத்துல பரமசாரமான ஒரு வார்த்தை சொல்ற, சுபகிருத் சுபம் ஆப்னோதி, நல்லது செய்தவன் சௌக்கியமா இருப்பான், பாப்பகிருத் பாப்பம் வசதே, விபீஷண சுகம் பிராப்தா. விபீஷன் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணார், என்னைக்குமே நல்ல காரியம் பண்ணார், சீதா பிராட்டியை கொண்டு வரும்போது இது வேண்டாம் அப்படின்னு எடுத்து சொன்னார். தொம் விபீஷண சுகம் பிராப்னா தொம் பிராப்தோ துக்கம் விபீஷம். நீ இப்ப தரையில ராவணன் கிட்ட சொல்ற, நீ இப்ப புரிதியில விழுந்து கிடைக்கிற, விபீஷன் அடுத்து ராஜாவா போறான், புண்ணியம் பண்ணா அதனுடைய பலன், பாபம் பண்ணா அவ வாழ்க்கை அந்த பலன் வந்து சேரும் அப்படிங்கிறது உங்க சரித்திரத்துல ஸ்பஷ்டமா தெரியுது அப்படின்னு தர்மத்தை பேசுறார். இந்த சமயத்துல யார் தர்மத்தை பேசுவார்? மந்தோதரி ஒருத்தி தான் பேசுவார். ஆச்சரியமா தர்மத்தை பேசுறா சுவாமி தேசிகன் சொல்ற, இந்த ராட்சசர்கள் துஷ்டர்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும், என்ன அந்த ராட்சச பத்தினிகள் பேசுற அழியோ, இதெல்லாம் ரிஷிகள் வார்த்தை பேசுற மாதிரி இல்ல, தர்மத்தை வேதாந்தத்தை பேசுறவெல்லாம் தர்மங்களை எல்லாம் நிறைய பேசுறா. அப்போ அகில ஜெகததிக புஜபல வரபல தச லபண லப்பன தசகலவன ஜனித கதன பரவச ரஜனிச்சர யுவதி விலபன வச்சன சம விஷய நிகம. ரஜனிச்சர யுவத்தின்னா ராட்சதிகள், அவருடைய விலப்பணம், அவ அழும்போது சம விஷய, சம விஷயம் எந்த விஷயத்தை பேசுறாங்க கேட்டா, ரஜனிச்சர யுவதி விலப்பன வச்சன சம விஷய நிகம சிக்கர வேதாந்தமா. வேதாந்தத்துல என்ன வச்சனமோ அதே வச்சனத்தை அவ பேசுற. ஆனா வேதம் தான் சொல்றது, பாபம் பண்ணா பாபம் வரும், புண்ணியம் பண்ணா புண்ணியம் வரும், அதெல்லாம் வேதம் தானே சொல்றது, பகவான் இவன் அப்படின்லாம் வேதம் சொல்றது, அதெல்லாம் அவ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஆச்சரியமா சொல்றாரு. என்ன பாருங்க, ராட்சசிகள் வார்த்தையில வேதம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, நிகம சிக்கர முகர முக முனிவர பரிபண்டிதா அப்படின்னு. அந்த மாதிரியாக இப்ப வந்து இவர் சொல்ற, ததைவ பாக்க பாபானாம் புருஷைர் நரகஸ்திதைஹி, இல்ல நரக்கம் கோரமா இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, ஏன் பகவான் இப்படி பண்ணிட்டாரு, ஏன் நம்ம இப்படி பண்றாருன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அவரவர்களுடைய புண்ணிய பாப பலத்தை அவரவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறது.
यदा पापस्य जयः क्षीयते सुकृतं तदा शुभस्य कर्मणो वृद्धो क्षयमायात् यशोवणम्। अनुभविक अनुभविक कुरयु पापते अनुभविच पापं कुरजु पुण्यते अनुभविच पुण्यं कुरयु। अब इन तपिकणना केटा जये यद जयिक्कणम् नरकते जयिक्कणम् अब नरकते जयिक्कूडियद जयम अप्पडिनु ओन्नु वरणुम् நரகத்துக்கு அதீனமா ஆக்கக்கூடாது அதுக்காகவே ஒண்ணு இருக்கா அதுக்கு ஜயா துவாதசி அப்படின்னு பெயரா ஒரு துவாதசி விரதம் ஒண்ணு இருக்கு அதுக்கு ஜயா துவாதசின்னு பெயர் நரகத்தை ஜெயிப்பதற்காகவே அந்த விரதம் இருக்கு அப்படின்னு ஒரு விரதத்தை இப்ப சொல்ற ஜயாய துவாதசி சஸ்தான் ரிணாம் சுக்ருத கர்மணாம் யாம் உபேஷ்ய திஜஸ்ரேஷ்ட நயாதி நரகம் நரஹ இந்த துவாதசியை முன்னாடியே பார்த்தோம் இல்லையா துவாதசிங்கிறது பகவானுடைய திதி அது அதனால ஜெயம் அப்படிங்கிறதும் பெருமாளுடைய திருநாமம் உண்டு அதனால அந்த எம்பெருமானை குறித்து இந்த ஜயாத்வாதிசி அப்படிங்கிற விரதம் இருந்தால் நரகத்துக்கு கட்டாயம் போக மாட்டான். பால்குணாமலபக்ஷ ஏகாதசியாம் உபோஷிதா துவாதசியா திஜஸ்ரேஷ்ட பூஜையேன் மதுசூதனம் இப்பவே துவாதசி விரதம் தான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன் ஏகாதசி விரதத்தை காட்டலாம். ஆனா துவாதசி விரதத்துல முக்கியமான விஷயம் என்னங்கிட்ட ஏகாதசியில பட்னி இருக்கும் உபவாசம் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த துவாதசி விரதமே வரும். மாதிரி பாகவதத்துல இருக்கக்கூடிய கௌமுத துவாதசி விரதம் கைசிக துவாதசி விரதம் இருக்கும் இல்லையோ அது பாகவதத்துல வரும் அதான் விஷயம். ஏகாதசியில உபவாசம் இருக்கணும் உபவாசம் இருந்து நான் துவாதசி விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஏகாதசி சாப்பிடுறதுங்கிறது கூடாது. ஏகாதசி விரதம் முக்கியம். இன்னும் சொல்ல போனா ஏகாதசி விரதம் நித்தியம் அப்படின்னு பார்க்கணும் நித்தியம்னா கம்பல்சரின்னு அர்த்தம் கட்டாயம் இருந்தாலும் அதுக்கப்புறம் இது வந்து காமியமாக துவாதசி விரதம் அப்படின்னு நம்மளுடைய வைஷ்ணவாளுக்கு துவாதசி விரதம்னா துவாதசிக்கு பாரணம் பண்றதுதான் விரதம் நமக்கு. அப்படி இங்க வந்து விசேஷமான விரதம் சொல்ற ஏகாதசியாம் சமுத்திஷ்டம் விஷ்ணோர் நாமானுகீர்த்தனம் பூஜாயாம் வாசுதேவஸ்ய குர்வீத சுசமாஹிதா நமோ நாராயணாயேதி வாச்சியஞ்ச ஸ்வபதானிசி. ஏகாதசியில உபவாசத்துக்கு மேல பகவான் நாமானுகீர்த்தனம் அப்படிங்கிறது முக்கியம். ஆனா பகவானை குறிச்சு அன்னைக்கு சகசிரமம் முதலானதெல்லாம் சொல்லுவார்கள் விசேஷம் ஏகாதசி அப்படிங்கிறபடினால நித்தியமே சொன்னா கூட ஏகாதசியில சகசிரமம் ஏகாதசியில அச்சித்ராசம் இத பாராயணம் இந்த மாதிரிலாம் நிறைய பண்றது உண்டு தர்மங்கள் எல்லாம் ஏகாதசியில பெருமாள் பொறுப்பாடு இதெல்லாம் உண்டு புரியும். நமோ நாராயணாயேதி வாச்சியம் சொபதானி சீ படுத்துக்கும் போது நாமம் சொல்லி நமோ நாராயணமேங்கிற மாதிரி துஞ்சும் போது அழிமின் அப்படிங்கிறார் திருமங்கையாழ்வார். படுத்துக்கும் போது பகவான் நாமத்தை சொல்லுங்க துஞ்சும் போது அழிமின் துயர் வரில் நினைமின் துயரளீர் சொல்லினும்ன்றான் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு அப்படின்னு நம்மளுடைய பாபத்துக்கு நரக அதாவது நரகத்திலையும் தப்பிக்கிறதுக்கு தான் அங்கேயும் சொல்ற அதுக்கு ஒரே வழி நமோ நாராயணா அப்படின்னு சொல்லணும்னு காமோ துரோகோ மதச்சாப்பி மானம் ஆச்சரியமேவச்ச சர்வமே தற்பரித்தெஜ விஷ்ணு பக்தேன சேதசா அப்படி நாமத்தை சொல்லும் போது காமம் துவேஷம் முதலானதெல்லாம் விட்டுட்டு பக்தி அப்படிங்கிறத மனசிலே நிரப்பிக்கொண்டு அந்த நாமத்தை சொல்ல வேணும் அப்படி சொல்லி பகவான் நாம கீர்த்தனம் பண்ணி ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி விரதம் இருந்தால் அப்ப ஜெயிச்சு விடலாம் அப்படின்னு இந்த இந்த விஷயம் கூட பல புராணங்கள்ல இருக்கு. குறிப்பாக ருக்மாங்கத சரித்திரத்தில் இது ரொம்ப பிரசித்தம். அதுல வந்து ருக்மாங்கதன் வந்து ஏகாதசி விரதத்தை லோகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணி அவ ஊர்ல யாருமே நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணான் அப்படின்னு வரும். மகாராஜனா இருக்கிறவன் தன்னுடைய தேசத்துல யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏகாதசி விரதத்தை கம்பல்சரி ஆக்கிட்டான். மொத்த பேரும் இருந்தாகணும் தசமி இன்னைக்கு ராத்திரி தண்டோரா போட்டு நாளைக்கு துவாதசி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து எங்கேயுமே எந்த சத்தத்திலையும் எங்கேயும் அன்னங்கள்லாம் கிடையாது சாப்பாடெல்லாம் கிடையாது அது மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி எல்லாரும் ஏகாதசி விரதம் இருக்க பண்ணி கடைசியில அந்த ஊர்ல இருந்து நரகத்துக்கே யாருமே போகவே இல்லை அப்படின்னுங்கிற அளவு ஆயிட்டான். அதனால ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விரதம் போல தோணினா கூட முக்கியமாக நரகத்தை தடுக்கக்கூடிய ஒரு விரதம் அது. நரகம் போல தடுக்கலாம். குறிப்பாக நாம கீர்த்தனம் பண்ணும்போது நமக்கு நரக துவாரம்ங்கிறது பொறியியல் பொறியியல் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்தொழியும் என்றே அப்படின்னு தொண்டெழுப்பு சொல்ற மாதிரி நரகத்துக்கு போற வழியில புல்லு முளைச்சிடும். ஆனா யாருமே போகாதபடினால பாதையே இருக்காது பாதையே தெரியாத மாதிரி புல்லு மொத்தமும் முளைச்சிடும் அப்படின்னு. அப்புறம் வந்து கார்த்திகாதி இது இது மாத்திரம் இல்ல தொடர்ந்து ஆஷாடாதி திதியந்து பாரணம்னு இன்னும் சில மாதம் ஆஷாட மாதம் கார்த்திகை மாதம் அதெல்லாம் கூட இந்த ஏகாதசி துவாதசம் விரதங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விரதங்கள்லாம் சொல்ற நாமத்திரயம் அசேஷேஷு மாசி மாசி தினத்வயம் ஒன்னு ஒன்னையும் ஒவ்வொரு நாமத்தை சொல்லணும் அப்படின்னு ஒரு சொல் பகவான் நாமங்களையெல்லாம் விசேஷமாக சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற
तथैव उच्चारयेत् दद्याति द्वादश्याञ्च एवादिकं प्रणम्यत हृषीकेश कृतपूजः प्रसादयेत्। கார்த்திகை மாசம், மாக மாசம், ஆஷாடத்துலேருந்து ஆரம்பிச்சு ரெண்டு மாசம், இதுல நிறைய இதெல்லாம் கூட பண்ண சொல்ற, தானங்கள்லாம் நிறைய பண்ணணும், நல்ல தர்மங்கள்லாம் பண்ணுவதற்கு ஏற்றதான ஒரு காலம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம்னு சில இதெல்லாம் சொல்லிருக்க, பகவானை குறிச்சு ஒரு உதாரணமாக நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி, விஷ்ணோ நமஸ்தே ஜகத பிரசூதே ஓம் வாசுதேவாய நமோ நமஸ்தே நாராயணத்வம் பிரணதோஸ்மி சிந்தியா ஜயோஸ்து மே சாஸ்வத குஞ்சராசே பிரசீத புண்ணியம் ஜெயமேது விஷ்ணு ஓம் வாசுதே வர்த்திம் உபயித்து புண்ணியம் நாராயணோ பூதிம் உபயித்து புண்ணியம் பிரயாத்து சாசேஷ மகம் விநாசம் விஷ்ணோ புண்ணியோத்பவோ மேஸ்து வாசுதேவாஸ்து மே சுபம் நாராயணாஸ்து தர்மோ மே ஜஹி பாபமசேஷதா அப்படின்னு ஆரம்பிச்சு சில ஸ்லோகங்கள்லாம் சொல்ற. குறிப்பாக இதுல மூணு திருநாமங்கள் இருக்கு, மூணு திருநாமத்தை சொல்லணும் தானே சொல்லிட்டு இருக்கேன், விஷ்ணுன்னு ஒண்ணு, வாசுதேவன் ஒண்ணு, நாராயணன் அப்படின்ற மூணு திருநாமமே வியாபக மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய திருநாமம். காயத்ரி விஷ்ணு காயத்ரி நாராயணாய் வித்மஹே வாசுதேவாய் தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்துன்னு சுருக்கமாக வேதத்துல இந்த மூணு திருநாமத்தை விசேஷமா சொல்லியிருக்கு. அதே மாதிரியாக திருவஷ்டாட்சரம், ஷடக்ஷரம், துவாதசாட்சரத்துல அந்த திருநாமங்கள் இருக்கு. இதெல்லாம் வியாபகமான திருநாமங்கள், பகவானுக்கு மாத்திரமே உரிய திருநாமங்கள், வேற யாரும் கொண்டாட முடியாது. பகவானுடைய பெருமையை ரொம்ப விசேஷமாக அந்தரியாமியா இருந்து பகவான் சகல ஜகத்தையும் ஆள்பவன் அப்படின்னு ஒரு பெருமை, பகவானுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய பெருமை, அதை சொல்லக்கூடிய திருநாமங்கள். அதனால இந்த திருநாமங்களை எல்லாம் விசேஷமாக சொல்லி கொண்டு இருக்கணும் அப்படின்னாரு. இப்படி எல்லாம் யார் இருக்காளோ, தேன சத்தியேன மே பாபம் நரகார் திப்ரதம் க்ஷயம் பிரயாத்து சுகிருதாஸ்து மமான திவசம் ஜயா, இதை சொன்னால் அப்புறம் நமக்கு ஜெயம்தான், நரகங்கிறதே கிடையாது, நரகத்தை ஜெயித்து விடலாம் அப்படின்னு இந்த விஷயங்களை நான் சொல்றார். இத்தேதம் கசிதம் தாழ்பியம் சுகிருதஸ் ஜயாவகா துவாதசி நரகம் மிருத்யோ யாம் உபயோஷியன பசியதி. அப்புறம் வந்து நாக்னேகா நச்ச சஸ்திராணி நச்ச லோகமுகாக ககாக நாரகாஸ்தம் பிரபாதந்தே மதிரீயஸ்ய ஜனார்தனே. அக்னி பயமோ இல்ல ஆயுத பயமோ இல்ல இரும்பெல்லாம் அடிப்பாங்கிற பயமோ எந்த பயமுமே வேண்டாம், ஏன்னா பகவான் நாமாவை சொல்லும் போது பகவான் நமக்கு இருக்கான் அப்படிங்கிறபடினாலே நமக்கு மற்ற பயம் எதுவுமே இருக்காது. நாமோச்சாரண மாத்திரேன விஷ்ணுஹோ க்ஷீணோ அகசம்சயா, பகவானுடைய நாமகீர்த்தனம் பண்ணபடினாலேயே அவனுக்கு நரகம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னா எப்படி ஆனால் சுவாமி தேசியன் சொல்றாரு இல்லையா, அத்திய நரகபாத பீதி குதா ரமாதைத ரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணு ஹரே திரிவிக்ரமா ஜனார்தனா திரியுகநாத நாராயண இதீவ சுபதானிய பட்டதி நாமதேயானிதே. பகவானுடைய நாமதேயங்களை எல்லாம் சொல்லணும், சொன்னா ந தஸ்ய யமவசியதா, அப்ப யமனுக்கு வசப்பட மாட்டார்கள், யமன் இவளை கைகூப்பி விட்டுடுவானோ, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவான். நரக பாத பீதி குதா, அப்புறம் எப்படி நரகம்ங்கிற கேள்வியே வராதே, யமனே கைகூப்பி விட்டுடுறான்னா அப்புறம் நரகங்கிற கேள்வியே வராது. அதனால பகவான் நாமாக்களை நிறைய சொல்லணும், அதுக்கு உதாரணமா தான் ரமாதைத ரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணுஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரீவநாத நாராயண அப்படின்னு ஸ்லோகத்திலேயே சொல்றதுக்காக ஸ்லோகமாகவே அமைச்சு கொடுத்துருக்கேன். ஸ்லோகத்திலேயே கீர்த்தனமாகவே சொல்ற அழியோ அச்சுதா ஆனந்த கோவிந்தா அப்படிலாம் சொல்ற அழியோ, அந்த மாதிரியாக கீர்த்தனம் பண்ணும்படியாகவே ஸ்லோகத்திலே அமைச்சு கொடுக்கற. அப்போ நாவலிட்டு உறுதல் என்னும் நமந்தமர் தலைகள் மீதேன்னு தொண்டடிப்புடைய ஆழ்வார், மூவல குண்டு வந்த முதல்வர் நின் நாமம் கற்ற ஆவலி பொறுமை கண்ட உன்னுடைய திருநாமத்தை சொன்னபடினாலே எங்களுக்கு நரக பயம் போயிற்று. அதனால இமே உண்மையில யமனுக்கு பாகவதர்களை கண்டா ரொம்ப சந்தோஷம், கை கூப்புவான், ஏன்னா எல்லாரும் எங்கிட்ட வரணும்னா யமனுக்கு ஆசை கிடையாது, யாரும் எங்கிட்ட வரக்கூடாதுன்னு தான் யமனுக்கு ஆசை, இங்க வந்து ஏண்டா இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோங்க, எல்லாம் சௌக்கியமா இருக்க வேண்டியவா, இந்த இடத்துக்கு ஏன் ஜெயிலுக்கு போனா ஜெயிலுக்கார என்ன பண்ணுவோம், ஏன் இங்க வரேன்னு தானே கேட்கறான், ஏன் இங்க வந்து என் கூடல இருக்கிறவங்கன்னு தானே கேட்பான், அந்த மாதிரியாக ஏன் இங்க வந்து இது மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு என்னையும் ஏன் கஷ்டப்படுத்தும், சௌக்கியமா இருக்காமல் பகவான் நாமாவை சொன்னா பிழைக்கலாமே பிழைச்சு போகலாமே, எங்கெல்லாம் ஒரு தடவை கூட பகவான் நாமாவே சொல்லலையா அப்படின்னு யம தர்மராஜன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறானா. அதே சமயம் பகவான் நாமாவை சொல்றவாளா இருந்தா அப்போ யம தர்மராஜன் கை கூப்பிடறானோ அவளை பார்த்து என்ன பாகவதர்களா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தஸ்ய யஜ்ஞவராகசிய விஷ்ணோ ரமித தேஜசா பிரணாமம் ஏபி குருவந்தி தேஷாமப்பி நமோ நம, பகவானுக்கு யார் பிரணாமம் பண்றாளோ அவளுக்கு நமோ நமஹா அப்படின்னு சொல்லி இது யம தர்மராஜன் சொல்ற ஸ்லோகம். இது
அதனால தஸ்மாத் அதனால தான் இப்ப என்ன சொன்னேன் முதல் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இப்பெல்லாம் வந்து யம இந்த நாரக கதைகள்லாம் கேட்டா இப்பெல்லாம் வேடிக்கை. இது காரணம் என்ன கேட்டா, பெரியவாள் இந்த விஷயத்த முதல்ல சொல்லிட்டா உனக்கு நரகங்கிறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு முதல்லயே சொல்லிட்டா. பகவான் நாமாவை சொல்லிட்டு படிக்கணும். அதனால ஒரு விஷயம், அதாவது ஒரு விஷயம் தீர்மானமா எடுத்துக்கலாம். என்ன கேட்டா மோட்சம் கிடைக்கிறதோ இல்லையோ நரகம் கிடையாது. ஏன்னா பெருமாளை சேவிக்கிறபடினால பகவான் நாம கீர்த்தனங்கள் பண்றபடினால ஒரு நாளும் நரக்கங்கிறது வரப்போறது இல்லை அப்படின்னு. அப்புறம் மோட்சத்துக்கு சரணாகதி பண்ணா மோட்சம் வரப்போறது, அது அடுத்த விஷயம். அதனால இதை வந்து ரொம்ப தீர்மானமா ஆழ்வார்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கா. அந்த மாதிரியாக சுவாமி தேசிகனும் பிரபந்தங்கள்ல ஸ்தோத்திரங்கள்ல எல்லாத்திலுமே சொல்லியிருக்காரு. இது தீர்மானமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டா நமரும் தன் தூதரை குவி செவிக்குன்னு ஆழ்வார் சொல்ற இல்லையா, நம்மனே தூதர்களை கூட்டு கட்டளை இட்டுட்டானா. இந்த மாதிரி யார் வந்து பகவானை சேவிக்கிறாளோ அவர்கள் வந்து நம்மை சேர்ந்தவர்கள் இல்லை, அவர்களை விட்டு விடு அப்படின்னு யமன் வந்து தன் தூதுவரை தன் தூதர்கள்கிட்ட இப்படி ஒரு ஒரு ஆர்டரே ஒன்னு போட்டிருக்கான், பாகவதர்கள்கிட்ட நீ கிட்ட போகாத அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த சரித்திரமும் இதுவும் பல புராணங்கள்ல இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் விஷ்ணு புராணம் மாத்திரம் இல்லாமல் வெளியில இருக்கிற புராணங்கள் எல்லாம் கொடுக்கும். விஷ்ணு புராணத்துல ஒரு கதை இருக்கும், அதுல வந்து பீஷ்மர் கேட்கிறார், வேற ஒரு ஜாதிஸ்மர ஒரு ரிஷி ஒருத்தர் வர, அவருக்கு நிறைய தெரியும், பழைய ஜென்மம் அதுக்கு முன்ஜென்மம் அதுக்கு முன்ஜென்மம் எல்லாமே தெரியும் அவருக்கு, அப்படிப்பட்ட மகாஜானி. அவர்கிட்ட பீஷ்மர் கேட்கிறார், நீர் எத்தனையோ இடம் போயிட்டு வந்தீரே, எது உமக்கு வந்து பெரிய ஆச்சரியம் இது அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சொல்றதுதான் இது, நான் எத்தனையோ இடம் போயிட்டு வந்தேன், நரகத்துக்கும் போயிட்டு வந்தேன், அங்க பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டானா, பகவான் நாம அவன் சொன்னா யமன் கைகூப்பி அனுப்பிச்சுடுறான், கைகூப்பி அனுப்பிச்சுடுறான், போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்லாமல் தன் தூதர்களை கூட்டு பரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்யன்று நாம் ந வைஷ்ணவானாம் அப்படின்னு. நான் வந்து விஷ்ணு பக்தர்கள் அவளுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, சம்மந்தம் கிடையாதுன்னு என்ன கேட்ட என்ன எனக்கு கட்டுப்பட்டவர்கள் கிடையாது, அதனால அவளை எல்லாம் விட்டுடுங்கோ அப்படின்னு யமதர்மராஜன் வந்து தன் தூதர்களை கூப்பிட்டு காதோட ஒரு ரகசியத்தை சொன்னான் அப்படின்னு அந்த விஷயத்தை எல்லாம் அவர் எடுத்து சொல்ற பீஷ்மர் கிட்ட அப்படின்னு வரும். அந்த மாதிரி ரீதியில நம்ம நரகத்தை பார்த்து நமக்கு பெரிய அளவுல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பகவான் நாமா அப்படின்னு ஒரு பெரிதான ஒரு பிராய சித்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிற அப்படின்னா, சர்வபா அசேஷாககரம் வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாககரம் விதுகுன்னு பாகவதத்துல வைகுண்டின நாம கிரகணமானது நரகத்துக்கு போகக்கூடிய பாபம் எதுவானாலும் அதுல இருந்து மோசனத்தை கொடுக்கும். நரக பாபங்கிறது நிறைய இருக்கும் இல்லையோ, வைகுண்ட நாம கிரகணம் எந்த நரகத்திலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது, மொத்த பாபத்திலிருந்தும் தப்பிக்கலாம் அப்படின்னு பாகவதத்துல ஸ்பஷ்டமாகவே வரும். அதனால இந்த மாதிரி ரீதியாக நரக யாத்தனைகளும் அதிலிருந்து தப்பிக்கும்படியாக இந்த விரதங்களும் குறிப்பாக ஏகாதசி விரதமும் மேல பகவான் நாமாவும் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, இனிமேலும் அந்த மாதிரி வராம இருக்கணும் அப்படின்னா நமக்கு மறுபடியும் இந்த பாபத்துல புத்தியே வராம இருக்கணும். வெறும் பகவான் நாமாவை சொல்லிட்டு இருக்கோம், பாபத்துல புத்தியே வராம இருக்கணும், கெட்டு போகாம இருக்கணும்னா பாஷண்டிகளோட சம்பந்தத்தை விட்டுடணும். எல்லா விரதம் சொல்லும் போதும் கூட இது ஒரு விஷயம் சொல்லிட்டே வர, பாஷண்டிகளோட சேரக்கூடாது, விரதத்துல முக்கியமானது அது. தஸ்மாத் பாஷண்டி சம்சர்க்கம் அகுர்வன் துவாதசி மிமாம் உபோஷ்ய புண்ணியோபச்சயி நயாதி நரகம் நரஹா. அதாவது என்ன கேட்டானா, இந்த ஸ்லோகத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டானா, உபவாச விரதங்கள்லாம் இருக்கிறவன் பகவான் நாம கிரகணங்கள்லாம் பண்றவன் அவன் நரகத்துக்கு போக மாட்டான், அவனுக்கு பாஷண்டி சம்சர்க்கம் இல்லைனா அப்படின்னு ஈஃப் கிளாஸ் ஒன்று போட்டிருக்கவா இருக்கு. இதுல பாஷண்டியோட கே சேர்ந்தானே கெட்டு போடுவான், இவனுடைய பழைய இதுவும் மொத்தத்தையும் சேர்த்து வச்சு அவன் கெடுத்துருவான் பாஷண்டிங்கிறவன். அவனோட முன்னாடி பார்த்தோம், அவனை பார்க்கக்கூடாது, பாஷண்டியை பார்க்கக்கூடாது, அவனோட பேசக்கூடாது, நீ சௌக்கியமா அப்படின்னு அவன்கிட்ட கேட்கக்கூடாது. பொதுவாக யாரை பார்த்தாலும் சௌக்கியமா கேட்கணும் இல்லையோ, ஆனா பாஷண்டியை பார்த்து சௌக்கியமான்னு கேட்டா கூட அவன் ஏதாவது சொல்லி நம்மளை எங்கேயாவது இழுத்துன்னு போயிடுவான், அதனால சௌக்கியமான கூட கேட்கக்கூடாது அப்படின்னு இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கான். சரி, யார் பாஷண்டிகள் அப்படின்னு தெரிஞ்சாதானே அவளோட பேசாம இருக்க முடியும். இப்போ பாஷண்டிகள்ங்கிறது யாரு, நம்ம விரதத்தையும் கெடுக்கக்கூடிய அளவு மோசமா இருக்காளே அவ யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுதான் அடுத்த அத்தியாயத்துல நாம பார்க்க போறோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயிறேன மகிம்மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வாபாதா சதாபாவம் அகிலம் மனுஜேஸ்வர விஷ்ணு தர்மா விபோகந்தி சம்ஸ்மிருதா படிதா ஸ்ருதாஹ ஏதத்தே சர்வமாக்கியாதம் ரகசியம் பரமம் ஹரே நாத பரதரம் கிஞ்சித் சராவியம் ஸ்ருதி சுகாவகம் ஹரத்யகமசேஷம் யோ ஹரிதித்தபிசமிஷ்டுதஹ
அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.